Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சத்துணவு திட்ட பிரிவில் ஆறுமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்துல வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். So, we will see the video. This is the முழு விவரங்களை நாம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்ல தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிபிகேஷனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த இணைய தளத்துடைய லிங்க் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணைய தளத்துடைய லிங்க் வந்து மென்ஷன் பண்றேன். போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. மாவட்ட சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிக கணினி இயக்குபவர் நியமனம். மாவட்ட சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிக கணினி இயக்குபவர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/11/2022. ஸோ விண்ணப்பிக்க மிகவும் குறைந்த நாட்களே இருக்கு. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலைன்னா விண்ணப்பித்துக்குங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க, அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். சிவகங்கை மாவட்டம் தற்காலிக கணினி இயக்குபவர் பணி நியமன விதிகள் மற்றும் கல்வி தகுதிகள். கணினி இயக்குபவர் பணியிடத்திற்கு மாதம் பார்த்தீங்கன்னா ₹12,000 சம்பளம் தராங்க. ஸோ எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த போஸ்டிங் வந்து காலியாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த போஸ்டிங் வந்து நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஸ்புதூர் ஊராட்சி ஒன்றியம், சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றியம். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் விதம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இப்பனிடம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பனிடம் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்பவருக்குரிய அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவார். அவரே பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்களை உரிய முறையில் கணினி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கணினி தேர்வு இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா ₹20,000 முத்திரை தாளில் ஒப்பந்த பணி பத்திரம் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கதான் பார்த்தீங்கன்னா பணி அமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடரானை பெறப்பட்டு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தனாக்கா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பணி நீட்டிப்பு வந்து செய்வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் பணிமுறிவு அளித்து மீண்டும் பணியிடம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய குறவு இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஒரு பட்டம் வந்து பெற்றிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கீழ்நிலை தட்டச்சு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும். கேட்டீங்களா? இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா இருக்கணும், ஏதாவது ஒரே டிகிரி முடிச்சிருக்கணும், கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றவராக இருக்கணும், கீழ்நிலை தட்டச்சு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/10/2022 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அனைத்து வகுப்பினருக்கும். ரைட்டுங்களா? மினிமம் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மறைப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 32 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதர வகுப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா
வயது வரம்பு சலுகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாணை நிலையின் 91 மனிதவள மேலாண்மை துறை நாள் 13/9/2021 உச்ச வரம்பு வரையறுக்கப்பட்ட வயதிலிருந்து 2 உயர்த்தப்படுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.